ஹாய், வெல்கம் டு தி மொபைல் கிரியேஷன்ஸ். இந்த சென்டென்ஸில் எந்த இடத்துல யாருன்னு கண்டுபிடிங்க. தேர் ஆர் லெஸ் லைப்ரரிஸ் டுடே கம்பேர்டு டு 10 இயர்ஸ் எகோ. இங்கே லெஸ் அப்படிங்கிறது தப்பு, ஃபியூ அப்படிங்கிறது தான் கரெக்ட். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைப்ரரிஸ் அப்படிங்கிறது கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி நம்ம ஃபியூ அப்படிங்கிறது தான் எழுதணும். ஃபியூ, ஃபியூவர், இந்த மாதிரி தான் எழுதணும். லெஸ், லிட்டில், மச், இதெல்லாம் வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸாக இருந்தால் தான் நீங்கள் எழுத முடியும். இது கவுண்டபிள் நவுன்ஸ், அதனால ஃபியூவர் அப்படின்னு தான் வரும். அதாவது லெஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லிட்டிலோட கம்பேரிட்டிவ் டிகிரி தான். இதனோட டிகிரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லிட்டில், லெஸ், லீஸ்ட். அதே போல் ஃபியூக்கு ஃபியூ, ஃபியூவர், ஃபியூவஸ்ட், இந்த மாதிரி வரும். ஓகேயா? ஸோ இங்கே லெஸ் வந்திருக்கு, அதனால ஃபியூவர் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது அன்கவுண்டபிள் நவுனுக்கு தான் நம்ம கொஞ்சம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். எனக்கு கொஞ்சம் வாட்டர் தா, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கூடு அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த லிட்டலையோ லெஸ்ஸையோ யூஸ் பண்ணலாம். ஈவன் மச், நிறையா அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்கு நம்ம மச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி கவுண்டபிள் நவுன்ஸ் பொறுத்த வரையிலும் நம்ம சில அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், இல்லையா? இப்போ ஃபியூவர் அப்படின்னு வரும், இல்லை நிறையா அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்கு மெனி அப்படிங்கிறது வரும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஃபியூக்கும் லிட்டிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வேணுங்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்துக்குங்க.